இது எங்கள் வீட்டோட மாமரம். இந்த மாமரத்தில் வந்து என்னென்னா, ஒரு வருஷம் ஒரு பக்கம் காய் காய்ச்சின்னா மறு வருஷம் அந்த பக்கம் காய் காய்க்காது, அதுக்கு பின்னாடி சைடு தான் காய் காய்க்கும். போன வருஷம் இந்த பக்கம் ஃபுல்லாக வெறும் காயாக இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு காய் கூட இந்த பக்கம் இல்லவே இல்லை. இப்போ பின்னாடி பக்கம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது. இந்த மாமரத்தில் காய் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பெருசாலாம் இருக்காது, இந்த சைஸில் தான் இருக்குமே, சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதோடய பழத்தோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். தேனை வாயில் வச்சா எப்படி கரைஞ்சி உள்ளே போகுமோ அதே மாதிரி தான் இந்த பழமும். நம்ம சாப்பிடும்போதே அப்படியே தேன் மாதிரி உள்ளே உருகி போயிடும். நாங்கள் இந்த மரத்தை எப்படி வச்சோம்னா, கடையில் தான் இந்த பழம் வாங்கினோம். அதோட அந்த பழத்தோட டேஸ்ட் பிடிச்சனால அந்த கொட்டையிலேருந்து செடி வர வச்சு அந்த தான் ஊண்டி வச்சு ஒரு 5-6 வருஷத்துலேயே வந்து நல்ல மரமாக வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காயில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் போட்டாலும் அந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் இந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டிக்கிட்ட இந்த வாட்டி கேட்டனால எங்கள் பாட்டி எனக்கு பாசல் பண்ணி விட்டுருக்காங்க. பாசல் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாம்பழம்லாம் வந்து கல் வச்சு பழக்க வைக்கிறாங்க. இது நம்ம வீட்லேயே காய்ச்சி அது பழமாகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும். நாங்கள் பறித்து இந்த மாதிரி போட்டுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பழமாக பழமாக எடுத்து சாப்பிடுவோம். மரத்துலேயே வந்து பழுக்க வச்சோன்னா அணில் மொத்தத்தையும் சாப்பிட்றோம், நம்மளுக்கு எந்த பழமும் கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வேட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.